வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்க மாமியார் காலத்துல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இவங்க வந்து இன்னைக்கு இவங்க பேர் வந்து நாகரத்னம். இவங்க வந்து இன்னைக்கு வந்து நமக்கு முருங்கைக்காய் என்ன நம்ம பண்ணி காமிக்க போறீங்க? முருங்கைக்காய், தாராமணி, கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு. எல்லாம் சேர்த்து இப்ப பண்ணி காமிக்க போறேங்க. பாருங்க, முன்னெல்லாம் இந்த இப்படிதான் நம்ம காயில் இருக்கோம். இப்ப யாருமே அப்படி நடக்கிறது இல்ல. தேவையில்ல ரெண்டு மூணு இது போட்டா போதும். பீசஸ் ரெண்டு மூணு துண்டு வந்தா போதும் தானே? இது பாருங்க, இவ்வளவுதான் தேங்காய். அரை முடி போட்டா ரொம்ப இதாயிடும், ஜாஸ்தி ஆயிடும். அதான் கண் மதிப்பா போடுறது. அரை முடி போட்டா அது நிறைய குழம்பு இருக்கும், அது ரொம்ப கம்மியா தானே இருக்கிறோம். இவங்க வந்து பிரிஞ்சி எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. பிரிஞ்சி அப்புறம் கத்திரிக்காய் மொச்ச போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க, அதெல்லாம் அப்புறம் எக்ஸலண்டா இருக்கும். அது தவிர இந்த பழைய சாதத்துல ஒரு தண்ணி ஊத்தி வச்சு ஒண்ணு கொடுப்பாங்க, அது வந்து சான்ஸ் இல்லைங்க. வீட்டுல பண்ண கூட வராது அந்த அளவுக்கு அது டேஸ்டா இருக்கும். இப்ப எல்லாருமே இப்ப வெய்ய காலத்துல அதை குடிச்சா ரொம்பவே நல்லது. அது கூட ஒரு நாள் பண்ணி காமிங்கம்மா. அந்த பழைய சாதத்துல பண்ணிக்காம ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து சமையல் ப்ரோக்ராம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல, இவங்களை பார்க்கறதுக்காக வந்தது. அதனால கொஞ்சம் வெளிச்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் அதை வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வெளிச்சம் கம்மியாக இருந்தால் கூட உங்கள் சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேவை வந்து சமையல் தானே, அதனால் அதை நம்ம முதல்ல எடுத்துப்போம். அப்புறமா நாங்கள் வந்து லைட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம்மா. நம்ம பிரிஞ்சு பண்ணுறதுக்குள்ளே லைட்டு போட்டு ரெடி பண்ணிவிடுவோம். உருளைக்கிழங்கும் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு, மாங்காவும் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இது வெறுமையை சாப்பிட்றதுக்காவா? மாங்காவும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். நாம குளிப்பாரு இந்த மாங்காய் சேர்க்கும் புளி கொஞ்சம் கம்மியா விட்டுக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு நாலு கத்திரிக்காய், ரெண்டு முருங்கைக்காய், மாங்காய் வந்து ஒரு சின்ன பீஸ், ஒரு ரெண்டு வெங்காயம், முருங்கக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து இதுல உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டிருக்கோம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, மாங்காய், தேங்காய், அவ்வளவுதான். இது வந்து புளிக்குழம்பு வைக்க போறோம். இது கூட எடுத்து வச்சு. இவங்க வந்து இப்படி பார்த்தா அப்படி அப்படி ஈஸியாக சமைச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். பாருங்க உருளைக்கிழங்கு, ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நறுக்கிருக்கோம். அதையும் எடுத்து உருளைக்கிழங்கு அந்த தட்டில் வச்சிருக்கேன், இதில் தெரியாதுல்ல? ஆமாம், உங்கள் கத்திரிக்காய் வேணுமா? சரி, கத்திரிக்காய் தெரிய தண்ணீர் தெரியறது. சரி, முருங்க இதான் நம்ம யூஸ் பண்ண போறது. அளவு இருக்கும் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் பாருங்க, இந்த அளவு தான் புளி. அதில் உப்பும் போட்டிருக்கீங்க, உப்பும் புளி உப்பும் போட்டு நல்லா இப்போ கரைச்சிக்கிறோம். இது தேவையான உப்பு போட்டுட்டீங்களா? அதில் போட்டால் மண்ணா எல்லாம் இருக்குல்லப்பா? ஆமாம், அப்படியே வடிகட்டி விடலாம். இது என்ன பொடிமா? சாம்பார் பொடி? சாம்பார் பொடி தான். அது என்ன? தனியா போடுவோம், காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி எல்லாத்தையும் போட்டு வறுத்துடுவோம். நல்லா ரொம்ப இல்லை, கொஞ்சமா வறுத்துட்டு வெயில காய போட்டு பொடி அரிசியும் வறுத்துட்டு வெயில காய வைப்பீங்களா? ஓ, அது அப்போ நல்ல வாசனையா இருக்கா? நல்ல வாசனை, நல்ல வாசனையா இருக்கு. எப்போ இது? ஆறு மாசம் வரும். தெரியும், ஒரு வாட்டி அரைச்சோம்னா ஆறு மாசத்துக்கு வரும். நல்லா வாசனையா இருக்கு. எப்பவுமே இதே மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் மஞ்சள் ஒரு நூறு போடும், மூணு கிலோ நாலு கிலோ அரைப்பேன் நானு மஞ்சள். அது நம்ம தனியா மஞ்சள் போட வேண்டாம். இது பருப்பு வேகத்துக்கு மட்டும்தான் மஞ்சள். ஓகே ஓகே, ரசத்துக்கு இதுக்கு தான். இதுக்கு எதுவுமே போட வேண்டியதில்லை. பெரிய மிளகா பொடி தான்.
இது வந்து சாம்பார் பொடி நம்ம வீட்ல அரைச்சு வச்சிருக்கறதா இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா அரைக்கறாங்க இவங்க மெத்தட் நம்ம கேட்டு போய் இவங்க அரைக்கும் போது வந்து எடுத்து போ இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறீங்கல மா ஒரு நாளைக்கு நீங்க சொல்லுங்க எப்ப சாம்பார் பொடி அரைப்பீங்களா அப்ப சொல்லுங்க அப்ப நான் அரைச்சுக்கறேன் இத போடு கடை என்ன காஞ்சிருதுமா காஞ்சிருதா இப்ப என்ன பண்ணனும் இத போடு கடுகு இத போடு வெந்தயம் அப்புறம் போடுமா கடுகு வெந்தயம் நா தோரம் பருப்பு ரெண்டு போடுறேன் அது அப்பாவுக்கு பிடிக்காது அவ்வளோவா ஓகே இப்போ வந்து நம்ம செஞ்சு காட்டுறதுக்காக போடுறோம் கீழே போடுற வெங்காயம் போடுறோம் அங்கே தெரியுதா பாரு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க வெங்காயம் புரியுது கரண்டிமா இப்போ நான் இதை கட்டுக்கிறேன் எண்ணெய கடாய் அடுப்புல வச்சுட்டு அப்புறம் வந்து கடுகு தாளிச்சு கொட்டினேன் கடுகு வெந்தயம் தோரம் பருப்பு தாளிச்சுட்டு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம் நல்லா வதங்கலாமா ஓகே ஓகே இப்போ வந்து கத்திரிக்காயா இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காய் கத்திரிக்காய் மட்டும்தானம்மா இல்லை உருளைக்கிழங்கையும் போட்டுடலாமா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு விரும்பி சாதமும் அவர் நல்லா பண்ணுவாங்க எண்ணெய் விட புரிஞ்சியாவோம் புளி சாதம் நல்லா பண்ணுவோம் இப்போ அவங்க வந்து அவங்க மருமகளை சொல்கிறாங்க இவங்களை விட அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க நம்ம மருமகளை இங்கும் வச்சு நம்ம சமைச்சிருவோம் இது புளி சாதம் புரிஞ்சி சாதம் கார குழம்பு சக்கரை பொங்கல் ஓ சுண்டல் இதெல்லாம் அவங்க நல்லா நல்லா நானும் பண்ணேன் சுண்டல் சக்கரை பொங்கல்னா அவங்க வந்து கார குழம்பு தேங்காய் இது புளி சாதம் ரொம்ப நல்லா பண்ணும் இது மூணும் நல்லா பண்ணும் மசாலோட நான் தான் பண்ணுவேன் மசாலோட அவள் பண்ண மாட்டேன் அவ்வளோ நல்லா இருக்காது அவளே எண்ணெண்ட கொடுப்போம் சரி அப்போ நீங்கள் மசாலோடையும் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்னலாம் அவங்க நீங்கள் ஃப்ரீ டைம் வச்சுருக்கீங்க அப்போ சொல்லுங்க நான் வந்து இப்போ டிஃபன் ஆகிடும் நல்லா வதங்கிடுது அதுலேயே இல்லையா வதங்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து பாதி வதங்கிடுச்சு வதங்கின உடனே தக்காளியும் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டோம் பாதி வதங்கின உடனே தக்காளியும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துருக்கோம் இப்போ இங்கே நல்லா வதங்கிட்டுருச்சு நல்லா வதங்கணும் பாதியில் இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே ஓகே இதோ கத்திரிக்காய் கலர்லாம் மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து உப்பும் புளியும் சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் போட்டோமா ஆ போடுங்க இப்போ சாம்பார் பொடி வந்து எவ்வளோ ஸ்பூன்மா ஒன்று குமாச்சியாக போடுறாங்க ரெண்டு மூணு கொஞ்சம் நிறைய வச்சுருக்கோம் ஓகே ஓகே ஒரு மூணு கால் ஸ்பூன் போட்டிருக்காங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இருக்காதா அவ்வளோ காரம் அதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேர்த்துக்கிட்டோம் இவங்க சாம்பார் பொடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதையும் நம்ம கற்றுப்போம் புதுசாக எது இருந்தாலும் கற்றுன்றோம் இது வெறிய மிளகா பொடி தான் காரமாக இருக்கும் வெறும் மிளகா பொடியா தனியாக சேர்க்காது ஆமாம் இது தனியெல்லாம் சேர்த்து இப்போ இது பருப்பெல்லாம் போட்டுருக்கோம்ல சோரம் பருப்பு கடலை பருப்பு அப்புறம் வந்து மிளகு சீரகம் கடலையும் கடுகு எல்லாம் இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் போடுறது தான் ஓகே ஓகே அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அதையும் சொல்லி தந்துருங்க நாங்கள் மருமக பெருகு வரல உளுத்தம் பருப்பும் இதுவும் வாங்கி அரைச்சி வச்சுருந்தோம் வறுத்து குழந்தைங்கலாம் உளுத்தம் பருப்பு இதுவும் போட்டால் ஆமாம் ஆமாம் அது நல்லாவே இருக்காது ஒரு வாட்டி அரைச்சி கொடுத்தாங்கன்னா அதுவும் கட் பண்ணிட்டேன் ஓனான்னு ஓகே ஓகே நல்ல குழம்பு பெரிய மருமகளா சின்ன மருமக பிரிஞ்சி அதெல்லாம் நல்லா பண்ணுவோம் பெரிய மருமக இதெல்லாம் நல்லா பண்ணுவோம் உருண்டை குழம்பு கார குழம்பு வைப்பாங்க இந்த அம்மா ஆ அந்த மாதிரி குண்டல் ஓகே ஓகே நல்லா பாருங்க நல்லா வதங்கிடுத்து இப்போ முருங்கைக்காயை சேர்த்துக்கிறோம் முருங்கைக்காய்
மிளகாய் பொடி புளி உப்பு கரைச்சு வச்ச தண்ணியில எல்லாம் mix பண்ணியாச்சு புளி தண்ணியில புளி உப்பு கரைச்ச தண்ணியில வந்து மிளகாய் பொடி mix பண்ணிட்டோம் அதையும் ஊத்திட்டோம் பெரியலே அந்த முருங்கக்காய் வெந்துரும் எல்லாமே வெந்துரும் இந்த மாங்காய் எப்ப சேப்பீங்க அது அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பாதி வெந்து கொதி வந்தா அப்புறம் ஓகே ஓகே இப்போ தேங்காய் இப்போ தேங்காய் வந்து நம்ம பாருங்க தேங்காய் வேணா உங்க கூட போட்டுக்கலாம் அவாலங்க உங்க இஷ்டம் இப்போ இந்த தேங்காய் வந்து அரைச்சு எடுத்து வந்தறோம் இப்போ பாருங்க தேங்காய் அரைச்சிட்டோம் இது வந்து வடிகட்டி பால் எடுத்து போறீங்க இல்லமா இப்போ தேங்காய் பால் எடுத்து போறீங்க அப்படியே அரைச்சு விட கூடாதா விடலாம் அதிரசியா இருக்கல்ல அது ஓகே ஓகே அதனால உங்களுக்கு பிடிக்காது ஆமா வேணும்னா நீங்க திரு அரைச்சு கூட ஊத்திக்கலாம் வேணும்னா ஊத்திக்கோங்க இல்ல தேங்காய் பால் விட்டுக்கோங்க உங்க விருப்பம் ஆமா இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லமா இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க எல்லாம் முருங்கக்காய் வெந்துட்டு இருக்கு முக்கால்வாசி வெந்துடுது அது நல்லா இருக்கு இப்ப என்ன பண்ண போறோம் தேங்காய் பால் ஊத்து இப்ப ஊத்திடலாமா இந்த பாருங்க பாதி பாதி முருங்கக்காய் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் தேங்காய் பால் இந்த சுண்டலும் அப்புறம் வந்து காராமணி வேக வச்சு வச்சிருக்கோம் அந்த சுண்டலையும் சேர்த்துறோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சி இப்போ மூடி வைக்கணுமாமா வேண்டாமா இது அவ்வளோதானே வேக போகிறது அவ்வளோதானே ஓகே நீங்களே தான் ஊற்றணும் சரி அது கொஞ்சம் போகிறதுனால நாங்கள் வந்து குண்டானில் மாற்றிக்கிறோம் நான் குண்டானில் தான் வைப்பேன் ஆ ஓ தெரியணுங்கிறதுக்காக இதில் தாழ்ச்சிங்களோ சரி சரி நான் குண்டானில் தான் போட்டுவாங்க முன்னால வேற மாத்தி மூடி வச்சிட்டேன் இப்ப மூடி வச்சிருவா மூடிடலாம் அப்படியே பொதிட்டேன் சரி ஓகே தெரிஞ்சவங்க தாமா பஜ்ஜி போண்டா சுண்டல் எல்லாம் ஓகே ஓகே வந்து இது இதுக்கு தொட்டு சாட்டா கூட நல்லா இருக்கும் இல்லமா செவ்வரிசி வத்தல் நல்லா புரியுது அரிசி வத்தல் இருக்கு மாங்காய் எப்போ போடணும்னு சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே போடலாமா பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க கொஞ்சம் நல்லா வந்தா நல்லா இருக்கும்ல ஆமா ஆமா இதுதான் சீக்கிரம் சீக்கிரம் வந்துருமா வந்துரும் கபாய் இது கொஞ்சம் ஆகட்டமா கொஞ்சம் நேரம் சரி ஓகே முருங்கக்காய் தான் மெயினா நல்லா வேகணும் இல்லையா சரி நம்ம அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க வந்து இந்த பாத்திரத்துல பண்ணாங்க அந்த பாத்திரத்துல பண்ணாங்க நான் என்ன நினைக்க கூடாது நம்ம ஊர்ல வயசானவங்க இருக்குறது தான் வச்சு பண்ணுவோம் ஆனா நல்லா சொல்லி தருவாங்க அந்த சமையல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கத்துக்க பொறுத்து ரெசிபிஸ் மட்டும் தான் அதை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து மாங்காய் சேர்த்துல வந்துருது இல்லைம்மா முருங்கைக்காய் அளவுக்கு ஆக்சுவலாக காலையில் வரும்போது இவங்க வந்து ஒரு ஆப்பமும் தேங்காய் பால் நல்லா ஏலக்காய் போட்டு நல்லா திக்காக ஒரு தேங்காய் பால் கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆப்பம் ஆப்பம் ரொம்ப நல்லா இருந்ததுமா அவங்க ஈஸியாக ஆப்பம் பண்ணிட்டாங்க அப்படி விட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்துட்டாங்க அவ்வளோ நல்லா வந்தது ஆப்பம் சூப்பராக இருந்தது இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுத்து ஆஃப் பண்ணிட்டேம்மா சரி ஆஃப் பண்ணிட்டேன் வேற எதுவுமே போட வேண்டாம் அவ்வளோதான் எல்லாம் சேர்த்தாச்சு பாருங்க நம்மளுடைய காராமணி புளி குழம்பு இதை கண்டிப்பா முருங்கைக்காய் கத்திரிக்காய் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லையா போடணும் போடாதான் நல்லா இருக்கும் ஓகே முருங்கைக்காய் கத்திரிக்காய் காராமணி போட்டு ஒரு புளி குழம்பு இப்போ கற்றுக்கிட்டோம் நம்ம இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாம்பார் பொடியும் நான் வந்து இவங்களுடைய மெத்தட் சாம்பார் பொடி எப்படின்னு கேட்டு நான் அதையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் வந்து அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் தேங்க்யூ